எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நாமளே நம்மள பார்த்து சிரிச்சுக்கிறது தாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த மருத்துவம். புரியலனா அடுத்த சில நிமிடங்கள் இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு புரியும். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஹலோ, வாங்க. என்ன தலையில இவ்வளவு பெரிய கட்டு? அது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், என் வைஃப் வாழைப்பழம் தோல் தடிக்கு வலிக்கு விழுந்துட்டா டாக்டர். அதுக்கு உங்க மனைவிக்கு தானே கட்டு போடணும், நீங்க ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், அவ விழுந்தத பார்த்து கொஞ்சம் சத்தமா சிரிச்சிட்டான் டாக்டர். டாக்டர், எனக்கு இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு டாக்டர், அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? அப்படிங்களா, அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க? அப்படியா டாக்டர், அது ஹெல்ப் பண்ணுமா நம்மளுக்கு? இல்ல அது வருமானு தெரியாது, ஆனா உங்களோட ஆசை இருக்கு பாத்தீங்களா, நீண்ட நாள் வாழணும்னு, அந்த ஆசை மறுபடியும் வரவே வராது. ஹலோ சார், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர். அம்மா, நீங்க அந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்களே, அது வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா டாக்டர்? இன்னும் முடியலீங்க. ஏன், எப்ப நான் வந்தாலும் இதே கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல டாக்டர், எப்ப என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அது ஒரு மாசம் ஆகும், உங்களோட வாழ்நாள் இன்னும் 10 தாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க, 10 வருஷமா, 10 மாசமா, 10 நாளா? இப்போ 9 ஆயிடுச்சு. டாக்டர் என்ன 9 வருஷமா வாழ்வாரன்னு சொல்றது? என்ன பிரச்சனை? எனக்கு பல்லு வலிக்கிற டாக்டர். பல்லு வலிங்களா? நீங்க பல்ல காப்பீங்க? என்னங்க, நான் பல்லையே பார்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கத்துறீங்க? டாக்டர், எனக்கு பரி பல்லு இல்ல, கால்ல இருக்கு. ஏன்னா நீங்க காண மிஞ்சிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ராமு, உங்களுக்கு நான் ரெண்டு பேட் நியூஸ் வச்சிருக்கேன். ஐ அம் வெரி சாரி. என்ன பேட் நியூஸ் டாக்டர்? முதல் பேட் நியூஸ் என்னன்னா, நீங்க இன்னும் ஒரு வாரம் தான் உயிர் வாழ போறீங்க. சரி, இன்னொரு பேட் நியூஸ் என்ன டாக்டர்? இந்த நியூஸ் நான் போன வாரமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ரிலாக்ஸ் கார்த்தி, சும்மா இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான், பயப்படாத பயப்படாத. டாக்டர், என்னோட பேர் குமார். அது எனக்கு தெரியுங்க, என் பேர் தான் கார்த்தி. டாக்டர், என்னன்னே தெரியல டாக்டர், காலையில எந்திரிச்சோன்னு மொத 10 நிமிஷத்துக்கு தலை கிரு கிரு கிருன்னு சுத்துது. அப்ப 10 நிமிஷம் லேட் ஆயிருக்க. டாக்டர், அந்த பிரவுன் கலர் மாத்திர கசப்பு, பச்சை கலர் மாத்திர டேஸ்டே இல்ல. ஆனா அந்த டானிக் கொஞ்சம் நல்ல இனிப்பா இருந்துச்சு டாக்டர். ஆனா அந்த சிவப்பு கலர் மாத்திரை இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் குண்டா முழுகவே முடியல டாக்டர். சரி, இதையெல்லாம் ஏன் ஏன்ட்ட சொல்றீங்க? நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க, எல்லா மருந்தையும் சாப்பிட்டு பாத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுன்னு. வாங்க வாங்க, என்னங்க, என்ன ஆச்சு உங்க காதுக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், வீட்டுல அயன் பண்ணிட்டு இருந்தனா, பக்கத்திலேயே போன் இருந்துச்சு, போன் ரிங் ஆச்சா, நான் போன் நினைச்சு அயன் பாக்ஸ் வச்சுட்டேன் டாக்டர் காதுல. சரி, இன்னொரு காதுக்கு என்னாச்சு? அதே டாக்டர் கேக்குறீங்க, அந்த கடங்காரன் மறுபடியும் போன் பண்ணிட்டான் டாக்டர். ஹலோ, ஓ குமார், நீங்களா? என்ன ஆச்சரியம், சொல்லுங்க, என்ன விஷயம்? நல்லா கே டாக்டர், ஆனா ஒரு எமர்ஜென்சி டாக்டர், என் பையன் ஷேவ் பண்ண வச்சிருந்த பிளேட முழுகிட்டான் டாக்டர். ஓ சரி சரி, பதறாதீங்க பதறாதீங்க, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது டாக்டர், என்கிட்ட இன்னொரு ரேசர் செட் இருக்கு, அதை வச்சு நான் ஆல்ரெடி ஷேவ் பண்ணிட்டேன், நீங்க பொறுமையாவே வாங்க. அடப்பாவி. பாப்பா, என்ன மறுபடியும் காய்ச்சலா? நான் தான் தண்ணிய ஒன்னு காய்ச்சி வடிகட்டி குடிக்க சொன்னேன்ல, குடிச்சியா? அப்படிதான் டாக்டர், நானும் செஞ்சேன், ஆனா போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க டாக்டர். டாக்டர், என் தலைக்கு எக்ஸ்ரே எடுத்தீங்களே, எக்ஸ்ரேல என்ன தெரிஞ்சது டாக்டர்? எக்ஸ்ரேவா? ஆமா, அந்த எக்ஸ்ரே பார்த்தேன், தலையில ஒண்ணுமே இல்ல. டாக்டர், என்ன சொல்றீங்க? அட, தலைக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னப்பா. சோ இது வரைக்கும் நம்ம வீடியோல நிறைய காமெடிஸ் பாத்தீங்க, எதுக்காக நான் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு பெரியவங்க சொன்ன பழமொழி உண்மையிலே எல்லாருக்கும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு கரெக்டான பழமொழியும் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சிரிப்பு, இந்த நகைச்சுவை அப்படிங்கறது நம்மளுக்கு அந்த நேரத்துல ஒரு ரிலீஃப் தருது, ஒரு சந்தோஷத்தை தருது அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது, இந்த நகைச்சுவை, இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு குறைந்த காலம் ஷார்ட் டேர்ம்லயும் நிறைய பெனிஃபிட் தரும், லாங் டேர்ம் நீண்ட காலத்திலயும் இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கறது உடலுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருங்க. முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் டேர்ம் என்னென்ன நன்மைகள், முதல்ல நம்ம வாய் விட்டு சிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லா மூச்சை உள்ள இழுக்கிறோம், சோ அதுலயே நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க பல்வேறு உறுப்புகள் இதனால பெனிஃபிட் ஆகுது, இதய துடிப்பு நார்மல் ஆகுது, பிபி குறையுது, ஹார்ட் ரேட் குறையுது,
அது மட்டும் இல்லாம லங்ஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாச புத்துணர்ச்சி கிடைக்குது, ஆக்சிஜன் அளவுகள் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்பு முழுக்க நடக்கக்கூடிய சர்க்குலேஷன், நம்ம இதயத்துல இருந்து பம்ப் ஆகக்கூடிய பிளட் அப்படிங்கறது நம்ம உடம்பு முழுக்க நல்லா சீரா பாயும். சோ இதெல்லாம் அந்த நேரத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன நடக்குதுன்னா, நம்ம மூளையில எண்டார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சுரங்குது. சோ இந்த எண்டார்பின் அப்படிங்கறது நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன்னா அது எண்டார்பின் தான். சோ இந்த எண்டார்பின் நம்ம உடம்புல சுரக்குது. இதெல்லாம் வந்து குறைந்த கால நன்மைகள். பட் நீண்ட கால நன்மைகள் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கு. அப்படின்னா என்னென்ன நீண்ட கால நன்மைகள்? நீண்ட கால நன்மைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வலி நிவாரணியா செயல்படுறது இந்த நகைச்சுவை உணர்வு. நம்மளோட வலிகள், பல்வேறு வலிகள், மூட்டு வலிகள் இருந்து பல்வேறு வலிகள் குறையும். ஏன்னா நம்ம பிரெயின்ல இருந்து எண்டோபெப்டைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான ஹார்மோன் சுரப்பு இருக்கும். சோ இந்த ஹார்மோன் சுரப்புகள் நம்மளோட ஒரு நகைச்சுவை உணர்வை வந்து ஒரு நேச்சுரலான, ஒரு இயற்கையான வலி நிவாரணியா செயல்பட வைக்கும். அடுத்தது உணர்ச்சிகள். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மூட் இருக்கும். அடுத்து நம்ம மூணாவது முக்கியமான விஷயம் எதிர்ப்பு சக்தி. நான் எதிர்ப்பு சக்தி பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது இதை பத்தி பேசியிருக்கிறேன். எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்து தூக்கம். தூக்கம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கறது இருந்துச்சுன்னா அவங்களோட தூக்கம் அப்படிங்கறது கரெக்ட் ஆகும். ஒரு விஷயங்க, எல்லாருக்குமே வந்து இந்த நகைச்சுவை உணர்வு இருக்கா? சில பேர் வந்து என்னதான் ஜோக் அடிச்சாலும் அது பண்ணாலும் சிரிக்கவே மாட்டாங்க. அது என்னவோ அவங்களோட பிறவையிலேயே இருக்கிற குணம் மாதிரி, சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா சிரிப்பு, நகைச்சுவை உணர்வு அப்படிங்கறதுலாம் ஒண்ணு பெரிய கஷ்டம் கிடையாது. ஏதோ அப்படியே சுகர் லெவலை குறைக்கிற மாதிரி ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு நார்மலான ஒரு உணர்வு. அது வந்து பல்வேறு விதமா அது தூண்டலாம். அது தூண்டணும், அது நம்மளுக்கு இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கமல் படத்துல கூட ஒரு ஜோக் வரும், பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து சிரிப்பாரு, டென்ஷன் ஆகும் போதெல்லாம் சிரிப்பாரு, பாத்திருக்கீங்களா? அது உண்மையிலேயே வந்து ஒரு விதமான மெடிசன் தாங்க கண்டிப்பா நம்மளோட உடம்புக்கு. சோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி லாஃப்டர் தெரப்பி, சப்போஸ் உண்மையிலேயே நகைச்சுவை பிரச்சனை, சிரிக்கிறதுக்கே பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி லாஃப்டர் தெரப்பி, யோகான்னு இருக்கு. காலையில யோகா பண்ணுவாங்க இல்லையா, காலையில நீங்க பாக்கலாம், லாஃப்டர் குரூப்னே இருப்பாங்க, ஒரு இடத்துல நின்று பார்க்ல நின்று சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே மருத்துவ பெனிஃபிட், மருத்துவ குணம் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் பண்றாங்க, சும்மா சாதாரணமா பண்ண கிடையாது. காமெடி பிலிம்ஸ் பார்க்கலாம், எப்ப டென்ஷனா இருக்கோ நம்ம நகைச்சுவை உணர்வை அந்த நேரத்துல தூண்டி விட்டோம்னா நம்மளோட பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ இவங்கெல்லாம் வந்து நீங்க ஒரு காமெடி வீடியோ, ரெண்டு மூணு காமெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா போதும், அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அல்காரிதம் இருக்கு. இப்ப யூடியூப் அல்காரிதம்னாலதான் என்னோட வீடியோஸே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ அந்த அல்காரிதம் உங்களை ஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாம் வந்து சிரிப்பு விஷயங்கள் பிடிக்கும், காமெடிகள் பிடிக்கும் அப்படின்னா அடுத்தடுத்து அது சம்பந்தமாவே வீடியோக்களை கொண்டு வந்து சேர்த்துறது பேஸ்புக்கும் யூடியூபும் பாத்துக்குவாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் அல்காரிதம். சோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜோக் அடிக்கக்கூடிய காமெடியா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்களோட நிறைய டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அதே சமயம் நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது மத்தவங்களை புண்படுத்தாத வகையில இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தவங்களை காயப்படுத்தி அந்த வழியை பார்த்து நம்ம சிரிக்கிறதுங்கிறது நகைச்சுவை உணர்வே கிடையாது. அது ஒரு விதமான சாடிசம். சோ அது இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை உணர்வா இருக்கணும். அதுக்காக தான் வந்து இப்ப என்னோட காமெடிஸ் நான் இப்ப போட்டது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 காமெடிஸ் நான் பார்த்தேன். பட் அதுல இருந்து செலக்ட் பண்ணி யாரையும் அது ஹர்ட் பண்ணாது, அவங்கள வந்து துன்புறுத்தாது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் எடுத்து இங்க நம்ம காமெடியா சொன்னேன். சோ இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், ஒரு மெடிசன், ஒரு மருந்து. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.